பேசாம கொஞ்சம் தள்ளி இருந்தா சரியாயிடும் தோணுது. ஐயோ, அதெல்லாம் வேணாம் முத்து மாமா. ஏன் நீ தனி கொடுத்தன போறத பத்தி தானே பேசுற? ஏ சச்ச, நான் அந்த மாதிரிலாம் சொல்லுவேனா? தள்ளி இருக்கிறதுனா ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியூருக்கு போனா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். ரெண்டு மூணு நாள் வெளியிலயா? எங்க முத்து மாமா? சென்னைக்கு. ஓ, டவுனுக்கா? ஓ, சென்னை இப்ப டவுன் ஆயிடுச்சா? இல்ல, வெளியே எல்லாரும் அது மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லிக்கிறாங்க. நீ அதை சில சதமா டவுன் சொல்லிட்டேன். இருக்கட்டும், இந்த டவுனுக்கு சென்னைக்கு போயிருக்கியா? இந்த ஊரை தாண்டி நான் எங்க முத்து மாமா போயிருக்கேன். நான் எங்கேயுமே போனதில்ல. பக்கத்து டவுனுக்கு தான் துணி எடுக்கிறதுக்கு அதுக்கு எதுக்குன்னு போயிருக்கேன். ஆமா, சென்னைக்கு நம்ம எதுக்கு போறோம்? அது ஒண்ணுல, காலேஜ் ரீயூனியன். காலேஜ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர். கெட் டுகெதர்னா அவங்க குடும்பத்தோட எல்லாத்தையும் சந்திக்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு, அதுக்காக நம்ம இப்போ குடும்பமா போக போறோம். ஏ முத்து மாமா, நம்ம சென்னைக்கு போகும்போது நான் கல்யாண புடவையை கட்டிட்டு வரட்டுமா? இப்ப எதுக்கு திடீர்னு அந்த புடவை கட்டிட்டு வரணும் ஆசைப்படுற? இல்ல, நம்ம கல்யாணம் அவசர கல்யாணமா நடந்துருச்சு. தாலி கட்டுறதுக்கு முத நிமிஷம் வரைக்கும் மனசுக்குள்ள அத்தனை கலக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சந்தோஷமே வந்துச்சு. ஆனா நீ அப்ப கூட சந்தோஷமா இல்ல முத்து மாமா. அந்த நாள் பதட்டத்திலேயே கழிஞ்சிடுச்சு. நீ என்ன அந்த புடவையில நல்லா பாத்தியா இல்லையானு கூட தெரியல. அதனாலதான் மாமா கேக்குறேன். தாராளமா கட்டிக்கோ. சரி முத்து மாமா, நான் போய் இப்பவே அந்த புடவை எடுத்து வைக்கிறேன். என்ன தேடிட்டு இருக்கீங்க? இத முதல்ல சொல்ல கூடாதா? நான் தான் உங்க புடவைய டிரை வாஷ்க்கு கொடுத்திருக்கேன். எப்போ ஜனனி? என் புடவை எல்லாம் கொடுக்கும் போது உங்களதும் டிரை வாஷ் பண்ணா நல்லா இருக்கும் என்ன நினைச்சு கொடுத்தேன். போ ஜனனி, அத போய் சலவைக்கு கொடுத்திருக்க. அப்புறம் துவைக்காமலே வச்சுக்க போறீங்களா? நானே என் கையால துவைச்சு அத பத்திரமா வச்சிருந்திருப்பேன். அத பொக்கிஷ மாதிரி வச்சிருந்தேன். என்ன கேட்காம ஏன் ஜனனி கொடுத்த? என்ன பண்றது? நீ போன் போடு. ஹலோ, ஒண்ணு இல்லண்ணா, உங்ககிட்ட டிரை வாஷ்க்கு பட்டு புடவையை கொடுத்திருந்தல, அது கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வரீங்களா? சரிம்மா, கொண்டு வந்துடுறேம்மா.
சமாதானம் வேற சொல்றீங்க. இது என் கல்யாண புடவை உங்களுக்கு தெரியுமா? சாரிமா சாரிமா, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கறேம்மா. சாரிமா, மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் வரமா. அண்ணி, என்ன அண்ணி இதுக்கு போய் இப்படி? என்ன இதுக்கு போய் இதுக்கு போய் சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஏன் சொன்ன நீ இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனம் பண்ற? என்ன அண்ணி புடவைக்காக இப்படி பேசுறீங்க? ஜனனி, தயவு செஞ்சு என்ன கேட்காம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாத. நீ பாட்டுக்கு என்ன கேட்காம எடுத்து கொடுத்துருக்க, மத்த புடவையும் எதுவும் ஒண்ணா? இது வந்து காலத்துக்கும் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் மாதிரி. சலவைக்கு போட்டா இப்படி எல்லாம் ஆகும்னு அந்த ஆள் சாதாரணமா சொல்லிட்டு போறாரு. அண்ணி அண் ணி, எனக்கு புரியுது அண்ணி. சாரி அண்ணி. உன் ஜாரியம் எல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு இந்த புடவைய மட்டும் எடுத்துறாத, புரிஞ்சுதா? ரொம்ப அக்கறைப்பட்டு கடைசியில என்ன ஆச்சிருப்பாரு? என்ன ஜனனி, அண்ணி அண்ணின்னு அவளை சுத்தி வந்து அவளுக்காக உயிரே விட்ட, கேவலம் ஒரு சாதாரண பட்டு புடவையில ஒரு சின்ன நூல் பிரிஞ்சு வந்ததுக்காக உன்னை எப்படி எல்லாம் தூக்கி வீசிட்டு போறான்னு பாத்தியா? இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிருப்பேனா? இதுதாண்டி கூட பிறந்தவளுக்கும் மத்தவளுக்கும் உள்ள வித்தியாசம். ஏய், ரத்த சொந்தங்கிறது சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? தெரியுமா, புடவை பெருசா தங்கச்சி பெருசான்னு கேட்டா எனக்கு என் தங்கச்சி தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். ஆனா புடவை தான் முக்கியம்னு அந்த வெண்ணிலா காமிச்சிட்டு போயிட்டால, அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் உன்னோட அருமை அவளுக்கு தெரியல. இங்க பாரு, இவ்ளோ நாள் நீ வந்து அவளை தாங்கினதெல்லாம் மறந்துட்டு அசிங்கப்படுத்திட்டால ஜனனி, இந்த அவமானம் எல்லாம் உனக்கு தேவையான யோசி. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ. சந்தர்ப்பம் மாட்டாம போயிடுமோன்னு நினைச்சேன்,
ஆனா சந்தர்ப்பம் கையில வந்து மாட்டிருச்சு வகையா. இனிமே அந்த வெண்ணிலா இக்கையில சிக்கி சீரழிய போறா. என்னம்மா நீ ஏன் இப்படி பண்ணிட்ட? ஏ நான் என்ன பண்ண? ருத்ரா குட்டிக்கு நான் என்ன பண்ண? அப்பாமா என்னடா கோவம்? நான் என்ன பண்ண? ஜனனியா தனக்கு நல்லது நினைச்சுதானே டோபி கிட்ட புடவை கொடுத்தாங்க, டிரை வாஷ் பண்ணிட்டு வர சொல்லி. நீ என்னடானா என்ன கேட்காம ஏன் கொடுத்த? அது இதுன்னு புடவைக்காக அத்தைய சத்தம் போடுற. ஜனனியாத்த பாவம் தெரியுமா, ரொம்ப முக வாடி போச்சு. நீ திட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பூங்குதாத்த வர வந்து பாத்தியா, நீ எப்ப பார்த்தாலும் தாங்குவல்ல, உன்னை வந்து எப்படி திட்டிட்டு போற பாருன்னு உங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை மூட்டி விட பார்த்தாங்க தெரியுமா. எப்பவுமே யாராவது ஏதாவது உன்னை பத்தி சொன்னா ஜனனியத்த ரொம்ப கோவமா எதிர்த்து பேசுவாங்க. ஆனா ஜனனியத்தையும் கேட்டுட்டு ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. ஜனனியத்தைய பார்க்கும் போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. அத்தை உன் மேல ரொம்ப கோவமா இருக்குமா. நான் வேணும்னு பண்ணல ருத்ரா, புடவையோட நூல் பிரிஞ்சு வந்ததும் அந்த கோவத்துல அப்படி பேசிட்டேன். ஜனனிய போய் நான் அப்படி திட்டுவேனா? பின்ன நல்ல கண்ணா பின்னாடி திட்டிட்டு இப்ப என்னடானா திட்டுவேனான்னு கேட்ட என்ன அர்த்தம்? ஜனனியத்த சோகமா அவங்க ரூமுக்கு போயிடுச்சு, போய் சமாதானப்படுத்து. சரி வா. வச்சிட்டு இருக்க கண்ணு வேற கலங்கி இருக்கு. நான் திட்டினதுக்கெல்லாம் அழுவியா? இங்க பாரு, முகூர்த்த புடவைங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? காலத்துக்கும் அது நம்ம கிட்ட இருக்கணும். அது ஞாபகத்துல இருந்தாதான் நம்ம கல்யாணத்தை மறக்காம இருக்கோம்னு அர்த்தம். அது வெறும் புடவை இல்ல, உயிரோட கலந்தது. அதனாலதான் என்னையும் மீறி நான் உங்ககிட்ட கோவத்தை காட்டிட்டேன். நூலெல்லாம் பிரிச்சு கொண்டு வந்துட்டு எவ்வளவு சாதாரணமா சொன்ன அந்த ஆளு பார்த்தல்ல, அதான் ஜனனி உன்னை கோச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிடு. இங்க பாரு ஜனனி, கோவனா ரெண்டு அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா இந்த மாதிரி கோச்சுக்காத ஜனனி. இதுவே உன் புடவைனா நீ கோச்சுக்காம இருப்பியா? அந்த ஆளு மட்டும் உன் புடவை எப்படி ஏதாவது பண்ணிருந்தா நீ எவ்வளவு கோவப்பட்டிருப்ப. இங்க பாருங்க, என் புடவை கிழிஞ்சிருந்தா கூட ஏன் கிழிச்சிங்கன்னு நான் கேட்டிருக்க மாட்டேன். அண்ணி தானே அப்படின்னு நான் எதுவும் சொல்லாம விட்டுருப்பேன். ஆனா உங்களுக்கு என்ன விட புடவை முக்கியமா போயிடுச்சுல. உங்க மன்னிப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஜனனி ஜனனி, இங்க பாரு, சொன்னா கேளு, இப்படி எல்லாம் பண்ணாத, அப்புறம் நான் அழுதுருவேன். நீங்க அழுதாலும் சரி சிரிச்சாலும் சரி அத பத்தியில எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம், புரியுதா? இதெல்லாம் நீங்க வேற யாருக்கிடையாது வச்சுக்கோங்க. எத்தனை நாள் வந்து அன்னிக்கு அது பிடிக்கும், அன்னிக்கு இது பிடிக்கும், அண்ணி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு நினைச்சு ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து பண்ணிருப்பேன். ஆனா அது அத்தனையும் மறந்துட்டு கடைசியில என்னையே பல்ல புடிச்சு பதம் பாத்துட்டீங்கல்ல. வேணா அண்ணி, எனக்கு இத்தனை நாள் நீங்க யாரு என்னங்கறது புரியாம போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு நீங்கதான் எஜமானிங்கறத நிரூபிச்சிட்டீங்க அண்ணி. அந்த பீரோக்காக நான் எவ்வளவு வாதாடினேன், அத அத்தனையும் மறந்துட்டு இன்னைக்கு நான் தான் முத்தரசன் பொண்டாட்டி,
மத்தவங்களாம் எனக்கு அடிமையா தான் இருக்கணும்னு சொல்லாம சொல்லிட்டீங்கல்ல. நீங்க அழுதாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்க மாட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ என்ன மன்னிக்க மாட்டல, என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றல, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டல, நான் என்னைக்காவது உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்திருக்கேனா? முத்து மாமா கடுத்து எனக்கு முக்கியமே நீதான். உன்னை வந்து நான் வேற எல்லாம் பார்த்ததே இல்ல. எனக்குன்னு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. உன்னை நான் என் தங்கச்சி மாதிரி தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்கும் போது கூட எனக்கும் உனக்கும் ஒன்னா பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அது நடக்காதப்போ எவ்வளவு மனசு வருத்தப்பட்ட தெரியுமா? என் முகத்தை பார்த்தே முத்து மாமா கண்டுபிடிச்சிருச்சு. ஒரு தங்கச்சி அக்கா திட்டுனா பதிலுக்கு தங்கச்சி இப்படிதான் திட்டுவாளா? நீ எல்லாம் என் தங்கச்சியா? என்னமா நீ என்ன விட மோசமா இருக்க, எப்படி அழுகுற? ஹனி சரி விடுங்க. நீங்க அழறத பார்க்க முடியல அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க? இதெல்லாம் நல்லாவே இல்ல. நீ உண்மையிலேயே கோச்சுக்கிட்டேன்னா நான் அழுதேன். என்ன பார்த்து நீ கிண்டல் பண்றல, என்கிட்ட பேசாத. என்ன அண்ணி, உங்ககிட்ட விளையாடாம நான் வேற யார்கிட்ட போய் விளையாட போறேன்? இதுல எல்லாமா விளையாடுவாங்க? ஐயோ அண்ணி, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை விளையாடி இருக்கேன், இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சுப்பேனா? நீங்க என்னடானா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி அழுதா நான் என்ன பண்றது? நீ என்கிட்ட பேசாம இருக்கிறதுலாம் சின்ன விஷயமா? நான் எவ்வளவு கெஞ்சின, நான் அவ்வளவு கெஞ்சிய நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நீ வந்து கோச்சுக்கிட்டதுனாலதான் நான் அழுத. நீ தானே நான் அழ வச்ச. என்னமா நீ சாக்லேட் கேட்டு அழற குழந்தை மாதிரி பேன அழுதுட்டு இருக்க? நானும் அழவே மாட்டேன் தெரியுமா? என்னெல்லாம் பார்த்து நீ கத்துக்கோ எப்படி அழாம இருக்கணும்னு.